நிஜமாவே அந்த யக்ஷினி இப்பவும் ஆம்பளைங்களை தன்னோட காம பசிக்காக கொண்டு அவங்க ரத்தத்தை குடிக்கிறான்றது உண்மை நம்புறீங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்ட வருணை பார்த்து அந்த பெரியவர் சிரித்தார். வருண் 13 ஆண்டுகளுக்கு பின் தனது கிராமத்திற்கு வருகை தந்து கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கும் அவனது பூர்வீக அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இப்ப அந்த யக்ஷினி ஆம்பளைங்களை வேட்டையாடுறதில்ல. 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லறைக்கு பக்கத்துல இருக்கிற அரண்மனையில ராகவன் ஒரு ரைட்டர் இருந்தார். யக்ஷினி கடைசியா வேட்டையாடுனது அந்த ஆளத்தான். நீங்க இப்ப எந்த ரைட்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர்தான் என்னோட அப்பா. என்னது, செத்து போன அந்த ரைட்டரோட மகன் நீயா? ஆமா, நான் அவரோட பையன். என் அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் யக்ஷினி ஏன் அமைதியாயிட்டா? நான் சொல்றேன் தம்பி, அந்த யக்ஷினி அவளோட காமவெறி எல்லாத்தையும் அந்த ரைட்டரோட தீர்த்துக்கிட்டா. அவளோட காமவெறி அடங்கினதுனாலதான் அவ யாரையும் கொல்லலன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவளோட காமவெறி தீர்ந்துடுச்சுன்னா அப்போ அவ எதுக்காக என் அப்பாவை கொன்னா? அதுக்கான உண்மை உன் அப்பா உடம்போட சேர்ந்து அந்த கல்லறைக்குள்ள புதைஞ்சிருக்கு. நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், நீ அந்த கல்லறை பக்கம் போகாம விலகியே இரு. யக்ஷினியோட பசி அடங்கிட்டு இருக்கு, நீ அங்க போய் அவளை எழுப்பிட வேண்டாம். இந்த அரண்மனைய பத்தியும் யக்ஷினிய பத்தியும் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இது எப்படி? வருண் இப்படி கேள்வி கேட்ட உடனே மேலே இருந்து அவனது காலுக்கு கீழே ஏதோ விழுந்தது. வருண் அதை எடுக்க முயற்சித்தும் அவனால் அதை எடுக்க முடியவில்லை. வருண் அந்த பெரியவரை திரும்பி பார்க்கையில் அங்கே யக்ஷினி இருக்கிறாள். நீயே வந்து என் வலையில மாட்டிக்கிட்ட, இனி உன்னால எங்கேயும் ஓட முடியாது. 13 வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். யக்ஷினி எதற்காக 13 வருடங்கள் வருணருக்காக காத்திருந்தாள்? வருணுக்கும் யக்ஷினிக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன? யக்ஷினி எதற்காக ஆண்களை வேட்டையாடினாள்? இதை மட்டுமே இங்கு தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு மேல் நடந்த கதையை தெரிந்து கொள்ள பாக்கெட் FM ஐ டவுன்லோட் செய்யுங்கள்.